மாதா தொலைக்காட்சியினுடைய நடுமண்டலம் மதுரை சதங்கை கலை மையம் வழங்கக்கூடிய சிறப்பான ஞாயிற்றுக்கிழமை இளையோருக்கான இறை வார்த்தையை மையப்படுத்திய நிகழ்ச்சி இது. இளமை இனிமை இறை வார்த்தை. வார வாரம் நம்முடைய மதுரை உயர்மறை மாவட்ட அளவில் ஏதானும் ஒரு பங்கிலிருந்து அந்த பங்கை சேர்ந்த இளையோரை கூப்பிட்டு வந்து அவங்க இளைஞர்கள் அந்த கல்லூரி படிச்சுட்டு இருப்பாங்க, அதோடு சேர்த்து இறை வார்த்தையும் படிங்க, படித்ததை கொஞ்சம் அப்படி விளையாட்டோடு சேர்த்து மக்களுக்கு அறிவிப்போம் அப்படின்ற நம்முடைய நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்திருக்கக்கூடியவங்க சிறப்பாக மதுரையினுடைய பழங்கானத்தம் பங்கின் பதுவை அந்தோணியார் ஆலயத்தைச் சேர்ந்த இளையோர். உங்களுக்கு நீங்களே ஒரு தடவை கை தட்டிக்கங்க. பதுவை அந்தோணியார் ஆலயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இளையோர் அவங்களை ஒவ்வொருத்தரா வரவேற்றலாம் ஒவ்வொரு அணியாக. டீமேயினுடைய முதல் பங்கேற்பாளர் பேரு ஜெசிலுடி, ஃபாட்டிமா காலேஜ்ல படிக்கிறேன், பிபிஏ செகண்ட் இயர் பண்றேன், பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அடுத்ததா எம்பிஏ எம்பிஎம்பி படிக்கிறேன், எம்பிஏ பண்றேன். உங்களுடைய இளையோர் பணியை பார்த்து உங்க பங்கே முழுக்கவும் ஜெசி ஜெசின்னு தான் சொல்றாங்களாமே, அப்படியா? தெரியல. தெரியலையா? வணக்கம், உங்க பேரு? ஹாய், ஐ அம் ஜோஸ்பின். ஹாய், யா, வாட் ஆர் யூ டுயிங்? நான் செகண்ட் இயர் பிஎஸ்சி நியூட்ரிஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஊட்டச்சத்துவியல். நல்லது. இன் சௌராஷ்டிரா காலேஜ். உங்களுடைய பதுவை அந்தோணியார் ஆலயத்துல எவ்வளவு நாள் ஆச்சு உங்களுடைய இளையோர் இயக்கம் தொடங்கி? ஜஸ்ட் 2 மந்த்ஸ். தொடங்கி 2 மாதங்கள் தான் ஆகுது, அதனால இனிமே படிப்படியா உங்களுடைய பணிகளை மேல் நோக்கி செல்லுமாறு மேல் தூக்கி செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கலாம், சரியா? வாழ்த்துக்கள் டீம் ஏ. டீம் ஏயினுடைய அப்பேற்பட்ட ஆடம்பரமான இன்ட்ரோவை தொடர்ந்து டீம் பி ரொம்ப அமைதியான பொண்ணுங்களா இருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். ஈரோட்ல சொந்தக்காரங்க யாரு இருக்கிறாங்களா? இல்ல. மஞ்சள் நிறத்தில் மங்களகரமாக வந்திருக்கீங்க. உங்க பேரு? எம் பேர் ஆரோக்கி சோபா. பழங்கானத்தம் பங்கெல்லாம் எப்படி இருக்கு? நல்லாதான் இருக்கு. நல்லாதான் இருக்கு. நல்லாதான் இருக்கு. என்ன சொல்ற கமெண்ட்டுக்கும் உங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ்க்கும் அவ்வளவு வேறுபாடா இருக்கு, என்ன பண்றீங்க? நான் வந்து பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன், சென்ட் சார்லஸ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். இவங்களோட பேஸ் வாய்ஸ் பார்க்கும்போது இவங்க பங்கல கொயர்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? இருப்பேன். சாந்திரம் பாடம் இருப்பீங்க. நீங்க இருக்கும்போது பங்கு மக்கள் இருப்பாங்களா? இருப்பாங்க. இருப்பாங்க. வெரி குட். திருச்ச முகமா இருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். பேரு? என் பேரு ஷெரில். நான் பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர். சொல்லுங்க, எல்லாரும் அதுக்காக தான் காத்திருக்காங்க. ஷெரில் மரிய சாந்தினி. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்றது போல ஷெரில் மரிய சாந்தினி. உங்களை என்னன்னு கூப்பிடுவாங்க? ஷெரில் சாந்தினி. என்ன படிக்கிறீங்க? பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் பயோடெக்னாலஜி. பயோடெக்னாலஜி. டீம் பி இரண்டாவது அணியினுடைய இரண்டாவது பங்கேற்பாளர் ஷெரில் அறிமுகப்படுத்திட்டீங்க. பயோடெக்னாலஜி அதெல்லாம் படிக்கிறீங்க, உயிர் தொழில்நுட்பவியல். டீம் ஏ அண்ட் டீம் பி ஐ தொடர்ந்து டீம் சி பாத்தீங்கன்னா சிங்குச்சான் சிங்குச்சான் நீல நிற டிரெஸ் தான் அப்படின்னு சொல்லி இரண்டு பேரும் ஒரே நிற உடை அணிந்து வந்திருக்கிறார்கள். வணக்கம் டீம் சி. பேர் என்ன? வணக்கம் சார், என் பேர் மரிய வின்சி. சரிங்க மேடம். என்னோட குவாலிபிகேஷன் MSc BEd MPhil. BSc MSc BEd and MPhil in ஃபாத்திமா காலேஜ். ஃபாத்திமா காலேஜ் எல்லாமே நம்ம விளாங்குடி கருகாமையில் இருக்கக்கூடிய ஃபாத்திமா கல்லூரி தான். ஸ்பெஷலைசேஷன் என்ன? மேத்தமெட்டிக்ஸ். கணிதம். சிறப்பு. அதுக்கே ஒரு கைதட்டு கொடுக்கப்பா. கணிதம்னாலே கணக்கா அப்படின்னு ஓடுற இடத்துல இன்னைக்கு வந்து மேரத்தான் போல MPhil வரைக்கும் போயிருக்கிறாங்க. வணக்கம், என் பேர் சஹாய பிரீத்தி. புனித தெரசா ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்துல ஆசிரியர் பயிற்சி 2 ஆண்டு படிச்சிட்டு இருக்கேன். சகாய பிரீத்தி. என்ன என்ன படிக்கிறீங்க? நீங்க டீச்சர் ட்ரெய்னிங். சிறப்பு. பழங்கானத்தம் பதுவை அந்தோணியார் ஆலயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இளம் பெண்கள் இன்னைக்கு இணைச்சட்டம் நூலிலிருந்து எந்த பக்கம் கேள்வி கேட்டாலும் ரைட் லெஃப்ட் டாப் லோன்னு சொல்லி எந்த ஆங்கில இருந்து கேள்வி கேட்டாலும் சிறப்பா பதிலளிக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். இறை வார்த்தையை நம்ம மாதா தொலைக்காட்சியில அறிக்கையிடுறதுக்கு நாங்க ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறோம்னு வந்திருக்கிறாங்க. ஒன்ஸ் அகைன் சூப்பரான ஒரு கிளாப் கொடுத்து அவர்களை வரவேற்று விடலாம். வழக்கம் போலவே நம்முடைய நிகழ்ச்சியில 3 சுற்று. முதலாவது சுற்று நடிக்கிறேன் கடிக்காமல் பதில் கூறு. இரண்டாவது சுற்று ஒன் சாய்ஸ் என்ன உங்கள்ட்ட கேள்வி கேட்கப்படும், உங்களுடைய சாய்ஸ் அதற்கான சரியான பதிலாக இருந்தால் உங்களுக்கு 10 மதிப்பெண்கள். மூன்றாவது சுற்று கொஞ்சம் கடினம் தான், பட் இட் இஸ் பாசிபிள். இட் இஸ் டிஃபிகல்ட் டு கிராக் பட் இட் இஸ் பாசிபிள். மூன்றாவது சுற்று எடுத்து ஒட்டு அடுத்து அடுக்கு உடனடியாக நம்முடைய நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். மாதா தொலைக்காட்சியினுடைய நடுமண்டலம் மதுரை சதங்கை கலை மையம் வழங்கக்கூடிய சிறப்பான இளையோருக்கான இறை வார்த்தையை மையப்படுத்திய நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் 7 மணிக்கு இளமை இனிமை இறை வார்த்தை. நான் உங்க டோங்கிரி டேவிட். நம்முடைய நிகழ்ச்சியில முதல் சுற்று நடிக்கிறேன் கடிக்காமல் பதில் கூறு. நம்ம கொடுக்கக்கூடிய இறை சொற்றொடரை இங்க வர்றவங்க அணியினுடைய ஒரு பங்கேற்பாளர் இங்க இருந்து ஆக்ஷன் பண்ணி காமிக்கணும். நடிப்பாங்க, அங்க இருக்கிறவங்க கேட்க வாயில வச்சுட்டு கடிக்காமல் பதில் கூறுவாங்க. சோ இந்த கேமுக்கு வருவதற்கு டீம் ஏயினுடைய யார் வரீங்க?
ஜெஸ்ஸி வாங்க மைக்கோட வாங்க. ஜெஸ்ஸி, மாதா தொலைக்காட்சியில் உங்களுடைய இந்த நிகழ்ச்சியை உலகமெங்கிலும் பார்க்குறாங்க, உங்களுடைய பங்கு மக்களும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம்ன்ற அந்த எக்ஸைட்மெண்ட்டும் இருக்கு. இது மூலியமா வந்துட்டு மாதா சேனலுக்கு வந்துட்டு முதல் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறோம். என்னன்னா, இது மூலியமா வந்துட்டு நாங்கள் திருவிவிலியத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் நிறைய ஆர்வத்தோட படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. அதை வந்துட்டு சும்மா வாசிக்கிறது படிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை ஒரு விளையாட்டோட நடத்துறாங்க, அது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா, நீங்க பிழைக்க தெரிஞ்ச பிள்ளை தான், அதனால மனப்பூர்வமான வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிட்டு உங்களுடைய இறை சொற்றோட தேர்ந்தெடுத்திருக்கேன். முதல் பங்கேற்பாளர் take your lot. நீல நிறம் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, கொடுங்க. இணை சட்ட நூலினுடைய 23rd அதிகாரம் 14th இறை வசனம் வந்திருக்கு. இவங்க என்ன நடிக்கிறாங்கன்ற இந்த 60 நொடிக்குள்ள நீங்க பைபிள் எடுத்து படிச்சிருங்க. நீங்க கேட்கறது வாயில வச்சுக்கோங்க. டேக் யுவர் கேக். இன்னும் நல்லா பேசுங்க. இன்னைக்கு என்ன விவிலிய பகுதியில இருந்து நம்ம வார்த்தையை தேர்ந்தெடுத்திருக்கிறோம், அப்படி அதை வச்சே சொல்லுங்க. குட் பொசிஷன், இதே பொசிஷன். ரைட் ஹேண்ட் கீழே போட்டுருங்க. ஓகே, 60 வினாடிகள் உங்களுடைய பார்ட்னர் சொல்லக்கூடிய அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் வச்சு என்ன இறை சொற்றோடன்னு கண்டுபிடிக்க போறீங்க. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். உன்னிடம் ஒப்படைப்பு, காலேஜுக்குள்ளே உள்ள வருகிறார். வருகிறார் என்னமா அவங்க வருகிறாருன்னு சொல்றதுக்குள்ளே நீங்க இன்னொரு முறை உலா வருகிறார். ஏறக்குறைய சரியா சொல்லிட்டாங்க, பாத்துக்கங்க. வேற ஏதாவது ஆக்ஷன் காட்டணுமா அப்படின்றதெல்லாம் பாத்துக்கங்க. 5, 4, 3, 2, 1 டைம் சார். இப்ப மொத்தம் நேரம் முடிஞ்சது 60 வினாடிகள், ஆனா எக்ஸாக்டா சொல்லியிருக்கிறாங்க. உன் பகைவர்களை உன்னிடம் ஒப்படைக்க பாளையத்துக்குள்ளே உலா வருகிறார். கைதட்டு கொடுங்க அவங்களுக்கு. முதல் சுற்றுல முதல் அணிக்கு கிடைக்கக்கூடியது நடிச்சதுக்கு 7 மதிப்பெண்கள். நீங்க கொஞ்சம் மார்ச் பாஸ்ட்லாம் நல்லா பண்ண போல் இருக்கு. உலா வருகிறார் அப்படின்றதுக்கு நடிச்சதுக்கு 7 மதிப்பெண்கள். கடிக்காமல் பதில் கூறியதற்கு இன்னும் கேட்க வாயிலே அப்படி வச்சிருக்கக்கூடிய டீமையினுடைய பங்கேற்பாளருக்கு 9 மதிப்பெண்கள். சோ 7+9 16 points. டீமே செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 16 புள்ளிகள், சிறப்பாக கோலம் வச்சிருக்கிறாங்க. 16 புள்ளி கோலம். எப்படி டீம் பி இதை அனுசரிக்க போறாங்க இல்ல அமகலப்படுத்த போறாங்கன்னு தெரியல. டீம் பி ஷோபா வாங்க. ஷோபா, எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கு? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதோட உங்களுடைய இறை சொற்றையும் தேர்ந்தெடுத்துருங்க. நல்லா நடிப்பீங்களா? நல்லது. ஆமா, பள்ளிக்கூடத்துல இருந்தே ஹோம்ஒர்க் பண்ணாதப்போ நாங்க ஆசிரியர்கள்ட்ட பண்ணாத நடிப்பா இதெல்லாம் எங்களுக்கு ஜுஜூபி. இப்ப பாருங்க எங்க டீமுக்கு கிடைக்கும் ஜிலேபி அப்படின்னு வந்துருக்காங்க. டேக் யுவர் லாட், கொடுத்துருங்க. டீம் பிக்கு வந்திருக்கக்கூடிய லாட் நம்பர் 2. இரவு பகல், தாய் தந்தை, நண்பன் எதிரி அப்படின்றது போல தோ. ஓகே, டீம் பி னுடைய இன்னொரு பங்கேற்பாளர் அணியினுடைய மானத்தை காப்பாற்றுவதற்கு கேட்கறது வாயில வச்சுக்கோங்க. சிரிச்ச முகமா இருக்காங்கப்பா. கேக்குனாலும் சிரிப்பு தான், மைக்குனாலும் சிரிப்பு தான். நல்லா இன்னும் உள்ள தள்ளுங்க. போதுமா? இன்னும் நல்லா, இன்னும் கொஞ்சம். அதுக்கு மேல போறதுக்கு இடம் இல்லை. அதுதான் முக்கியமான நோக்கம். உங்க பேர் என்ன சொல்லுங்க? சொல்லுங்க. சரிலா, உங்க பேரு? வெரி நைஸ். இப்பதான் எனக்கே தெரியுது. இவங்களுக்கான 60 வினாடிகள் உடனடியா தொடங்குது. இவங்களுக்கு வந்திருக்கிற இறை சொற்றொடர் 1, 2, 3, 4, 5, 6, 7 வார்த்தைகள் அடங்கிய இறை சொற்றொடர். Your time starts now. 60 seconds. Action பண்ணலாம் நீங்க. என்ன இப்பதான் பாக்குறீங்க? கடவுளாகிய நீ முற்றிலும் இரு. கரெக்டா புடிச்சிட்டீங்களே. ஆனா சில வார்த்தைகள் அது மாறி இருக்கிறது போல இருக்கே. பாருங்க இன்னொரு தடவை வேணா உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஆக்ட் நீ கோபம்
உண்மையாதான் இருக்கீங்க போல இருக்கு. டீம் பிக்கு நேரம் போயிட்டு இருக்க, வேற ஏதாவது வார்த்தைகள் மாத்துறதா இருந்தா நீங்க ஆக்ஷன் பண்றதா இருந்தா பாத்துக்கங்க. மொத்தமே 60 வினாடிகள் தான். அங்க தட்டிட்டோங்க, மார்க்க தட்டிட்டேன், இதுக்கு மேல என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்ல வாழ்த்துக்கள் கொடுத்தலாம் டீம் பி. உஷாரா இருக்கிறாங்க, கற்பூர புத்தின்னு சொல்லுவாங்கல்ல, சரியா இருக்கிறாங்க. எவ்வளவு மதிப்பெண் பாத்திரலாம் டீம் பி. செம்மையா நடிச்சதுக்கு 9 மதிப்பெண்கள் ஆண்டவர் உங்களுக்கு வழங்கி இருக்கிறார் நடித்ததற்கு. கங்கிராட். கடிக்காமல் பதில் கூறுவதற்கு உண்மையா இருந்ததுக்கு 10 மதிப்பெண்கள். ஜெஸ்ஸி ஜோஸ்பின் அப்படின்னு ஜே ஜே அப்படின்னு 16 மதிப்பெண்கள் வாங்கிட்டாங்க. அடுத்ததா ஷோபா அண்ட் ஷெரில், 19 மதிப்பெண்கள், 3 புள்ளிகள் லீடிங்ல போயிருக்காங்க. எனக்கு என்னமோ மேத்தமெட்டிஷியன் இருக்கக்கூடிய டீம் சி 20-21 வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நடிக்கிறேன் கடிக்காமல் பதில் கூறு இந்த சுற்றுல ஃபைனல் கண்டஸ்டண்டா டீம் சி. யார் வர போறீங்க ரெண்டு பேர்ல? இப்படி கை தூக்குனா பத்தாது, பேர் சொல்லணும். மரிய வென்சி. வாங்கோ வாங்கோ, மதிப்பெண் வாங்குறதுக்கு வாங்கோ. வாழ்த்துக்கள் மரிய வென்சி. உங்களுக்கு எத்தனை வார்த்தைகள் அடங்கிய இறை சொற்றொடர் வந்ததுன்னா நாங்க டான் 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 ஆயிருவோம் சொல்லுவீங்க. எது வந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆ பாத்துறலாம். கணித துறைக்கே உண்டான ஒரு மிகச்சிறந்த பலம் பாரு. டேக் யுவர் லாட். அல்ஜிப்ராவா ஜியாமெட்ரியான்னு பாத்துட்டு இருந்தீங்களா? உங்களுக்கு வந்திருக்கிற லாட் நம்பர் என்ன? லாட் நம்பர் என்ன? நம்பர் 11. நம்பர் 11. ரொம்ப தெளிவா பதில் சொல்றாங்க. டீம் சி இன்னொரு பங்கேற்பாளர். கேக்கு தாராளமா எடுத்துக்கலாம், கவலையே படாதீங்க. நோ ரெஸ்ட்ரிக்ஷன். இவங்க நடிக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க. நீங்க கடிக்காமல் பதில் கூறுவதற்கு கேக்கை வாயில வச்சுக்கோங்க. ஆஹா, அழகான பொசிஷன் பாக்குறாங்க பா. உங்க பேர் என்ன? நம்ம எந்த ஊர்ல இருக்கிறோம்? இப்போ நீங்க எந்த தொலைக்காட்சியில பேசிட்டு இருக்கிறீங்க? ரொம்ப சிறப்பா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு தமிழை நான் வாழ்க்கையிலே கேள்விப்பட்டதுல. மொத்தம் 60 வினாடிகள், ஆனா உங்களுக்கு லென்தா இருக்குது இறை சொட்டோட. சரியா நடிக்கிறாங்களா, பதில் கூறுறாங்களா? பாப்பா யோ டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. உன் இதுக்கு குண்டு குடுக்க மாட்டது போல இருக்கு. என்னது இது? ஏதோ சேகரிக்கிறாங்க போல. எங்களுக்கு தமிழ் தவிர வேற எதுவும் தெரியாது. வாழ்த்துக்கள், நல்லா கை தட்டு கொடுக்கலாம் உங்களுக்கு. சொன்னதுபடியே உள்ளது உள்ளபடி வள்ளுவன் சொன்னபடி நாங்களா அப்படி மதிப்பெண் வாங்குவோம் சொல்லி அக்காவும் தங்கச்சியும் 10-10 வாங்கி டான் ஆயிருக்கிறாங்க. டீம் பீல ஷோபா அப்படி ஒரு ரியாக்ஷன், எங்களை விட ஒரு மதிப்பெண் கூட வாங்கிட்டாங்களா. லெட்ஸ் செலிப்ரேட் தி டீம் சீஸ் மதிப்பெண்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். முழுமையா 20 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறாங்க. முதல் சுற்றுல வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் நம்முடைய இளமை இனிமை இறைவார்த்தை நிகழ்ச்சியில நடிக்கிறேன் கடிக்காமல் பதில் கூறு கூறியதற்கு நாம் கொடுத்திருக்கும் மதிப்பெண்கள் டீம் ஏ கார்ட் 16 பாயிண்ட்ஸ். இரண்டாவது அணி டீம் பி. அணி பி ஆனவர்கள் ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணு போயிடுச்சு. மொத்தம் 9+10 19 மதிப்பெண்கள். எங்களுக்கு எதிரிகள் என்று யாரும் இல்லை, ஒருத்தரையும் நாங்க விட்டு வைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டீம் சி 10+10 20 மதிப்பெண்கள். நாம பார்த்துட்டு இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணிக்கு இளையோருக்கான நம்ம பைபிளை எடுத்து வாசிக்கணும்னு மையப்படுத்தின கருத்தை வைத்திருக்கும் சிறப்பான நிகழ்ச்சி. நம்முடைய மதுரை உயர் மறை மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். மாதா தொலைக்காட்சியினுடைய நடுமண்டலம் மதுரை சதங்கை கலை மையம் வழங்கக்கூடிய இளமை இனிமை இறை வார்த்தை. நான் உங்க டோங்கிரி டேவிட். ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் உங்களை வந்து சந்திக்கிறேன். மீண்டும் உங்களை உங்களுடைய
கண்களை உங்கள் பார்வையை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. மாதா தொலைக்காட்சியினுடைய நடுமண்டலம் மதுரை சதங்கை கலை மையம் வழங்கிட்டு இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணி நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறீங்க. இளமை இனிமை இறை வார்த்தை. இப்ப 2வது சுற்று நம்ம தொடங்க போறோம். உன் சாய்ஸ் என்ன? போலாமா? ஓகே, டீம் பி இருந்து நம்ம இந்த கேமை தொடங்கிடலாம், இந்த சுற்றை தொடங்கிடலாம். உங்களுடைய சாய்ஸ், உங்களோட நம்பர் நீங்க தான் சொல்ல போறீங்க. இங்கே 12 எண்கள் இருக்கின்றன, இதிலிருந்து ஏதாவது ஒரு எண் தேர்ந்தெடுக்கணும். அதிலிருந்து நான் உங்களுக்கு கேள்வி கேட்பேன். ஆ, 3. எதனால ரொம்ப பிடிக்குமா? தந்தை மகன் தூய ஆவி, எப்படி நம்முடைய விவிலியத்திலையும் சரி கிறிஸ்தவத்திலையும் சரி மூ ஒரு இறைவன் அப்படின்னு சொல்றோமோ அதே போல 3 சிறப்பாக அமைந்திருக்கு. கேள்வி கேட்டலாமா? வந்துருச்சு கேள்வி. வாவ். ஆண்டவர் உனக்கு உரிமை சொத்தாக கொடுக்கும் நாட்டை நீ எதற்கு உள்ளாக்காதே? அந்த டேஷ்ன்றது எதற்கு உள்ளாக்காதே? ஆப்ஷன் ஏ தீட்டுக்கு, ஆப்ஷன் பி பாவத்துக்கு, ஆப்ஷன் சி அடிமைக்கு. நல்லா சிந்திச்சு பதில் சொல்லுங்க பாப்போம். ஆப்ஷன் பி பாவத்துக்கு. ஒரு முறைக்கு 2 முறை சிந்திச்சுக்கங்க, ஏன்னா 10 மார்க்கும் புஸ்காவாயிடும், அப்புறம் அடுத்த அணிக்கு போயிடும். இல்ல, நான் படிச்சேன். இல்ல, படிச்சேன். அப்ப நாங்களாம் படிக்கல, அப்படிதானே? ஆண்டவர் உனக்கு உரிமை சொத்தாக கொடுக்கும் நாட்டை நீ எதற்கு உள்ளாக்காதே? அந்த கோடிட்ட இடத்தில் வர வேண்டியது ஏ தீட்டுக்கு, பி பாவத்துக்கு, சி அடிமைக்கு? பி பாவத்துக்கு. உறுதியாக? உறுதி. இறுதியாக? இறுதி. ஃபைனலாக? ஃபைனல். பி பாவத்துக்கு இஸ் தி ரைட் ஆன்சர். வாழ்த்துக்கள். குழம்புனீங்களா இல்ல நேரடியாவே பதில் தெரியுமா? தெரியும். நிறைய பாவம் பண்ணிருக்கீங்க. அப்ப படிச்சிருக்கீங்களா? இஸ்ரேலின் புதல்வியருள் எவரும் எதாக இருத்தலாகாது? அந்த கோடிட்ட இடத்தில் என்ன வர வேண்டும்? ஆப்ஷன் ஏ விலை மகளாய், ஆப்ஷன் பி அறிவுள்ளவராய், ஆப்ஷன் சி அறிவற்றவளாக? ஆப்ஷன் ஏ விலை மகளாய். ஏன் அறிவுள்ளவராய் இல்ல அறிவற்றவளாகன்ற ஆப்ஷன் அதுல நல்லா இருக்குமே? அதான் ஆன்சர். எது? விலை மகளாய். ஏன் சி சொல்லலாமே? அல்ல, அதான் நான் படிச்சேன். இல்ல, சி நீங்க சொல்லலாமே. இல்ல, அதான் நான் படிச்சேன். அதான் நான் படிச்சேன். இந்தியன் எக்கானமி இஸ் ஆல்வேஸ் அவர் எக்கானமி. ஆப்ஷன் ஏ வச்சவரை எனக்கு வேற வழியே தெரியாது. நீங்க 10 மதிப்பெண் கொடுத்தே ஆகணும்னு வாங்கியாச்சு. நீங்க வாழ்த்துக்கள். சிறப்பு. டீம் பி, நினைத்ததை நடத்தியே முடிச்சிட்டீங்க. போன முறை போன சுற்றுல டீம் ஏ வாங்கின அந்த 20 மதிப்பெண்களை அப்படியே முட்டைக்கோஸ் மாதிரி முழுங்கிருக்கிறாங்க. மொத்தமா டீம் பிக்கு வாழ்த்துக்கள். உடனடியா டீம் சிக்கு போயிடலாம். எப்படி இருக்கு இந்த ஒரு உணர்வு? பயமா இருக்கு. பயமா இருக்கா? ஆனா பக்கத்துல இருக்கிற பிரீத்தி, நாங்கள் எதையும் தாங்கள் இதயம், எதுனாலும் நாங்க பாத்துக்குவோம் அப்படின்னு ஒரு தோரணையா இருக்கிறது போலவே இருக்க. இறைவாரத்தை பகுதி வாசிச்சீங்களா 18ல இருந்து? பிரீத்தி நீங்க சொல்லுங்க, எது வரைக்கும்? 22 வரைக்கும் வாசித்தேன். ஐயோ, அப்ப மீதி 3 அதிகாரம் என் அக்கா பாத்துக்கோங்க. இது ஒரு நல்ல பதில். நல்லா கைதட்டு கொடுங்கப்பா. இப்படிப்பட்ட ஒரு பதில வாழ்க்கையில நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் அக்கா பாத்துவாங்க அப்படின்னு. ஆனா உங்களுக்கு வர கேள்வி நீங்க தான் பாக்கணும், சரியா? டீம் சி, உன் சாய்ஸ் என்ன? உங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய எண்ணை தேர்ந்தெடுத்துருங்க. அதாவது உங்களுடைய சாய்ஸ் என்ன இதுல? நம்பர் 7. நம்ம விவிலியத்துக்கும் இந்த 7க்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. எல்லா அதிகாரத்திலையும் ஒரு முறையாவது இந்த 7ன்ற எண் வராம இருந்திருக்காதே. உங்களுடைய கேள்வி வந்துருச்சு. அந்நியருக்கும் அநாதைக்கும் கைம்பெண்ணுக்கும் டேஷ் விட்டு வைக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் கூறுறாரு. இந்த இறை சொற்றொடர் இணை சட்டம் 24-21 இறை சொற்றொடர். ஓகே, ஆப்ஷன் ஏ முதற்கனிகளை, ஆப்ஷன் பி பொறுக்காமல் கிடப்பதை, ஆப்ஷன் சி நசுங்கியதை. இதுல என்ன ஆப்ஷன்? ஆப்ஷன் பி பொறுக்காமல் கிடப்பதை விட்டு வைக்க வேண்டும். பொறுக்காமல் கிடப்பதை விட்டு வைக்க வேண்டும். சரியான பதிலா சிந்திச்சுக்கங்க. தப்பா சொன்னீங்கன்னா உங்களுக்கு மதிப்பெண் 0, அப்புறம் இவங்களுக்கு இந்த கேள்வி போயிடும். சிந்திச்சுக்கங்க. முதற்கனிகளை அப்படின்ற ஒண்ணு இருக்கு, நசுங்கியதைன்னு இருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது அந்நியருக்கும். இஸ்ரேல் மக்கள் சொல்றாங்களா இல்லையான்னு தெரியல, ஆனா அந்நியருக்கும் அநாதைக்கும் கைம்பெண்ணுக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. சிந்திச்சுக்கங்க.
என்னவா இருக்கலாம், நேரம் போயிட்டு இருக்கு. பொறுக்காமல் கிடப்பதை விட்டு வைக்க வேண்டும். உறுதியா லாக் பண்ணிடலாமா? லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணிடலாம். அப்புறம் சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. பி இஸ் த ரைட் ஆன்சர். ரைட் ஆன்சர். வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ். சொன்ன மாதிரி ரொம்ப அச்சப்பட்டுட்டீங்களே, பொறுக்காமல் கிடப்பதை தான். ஆனால் நீங்கள் பொறுக்காமல் இருந்துட்டீங்க, அதை நாங்கள் ரொம்பவுமே லைக் பண்ணோம். வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ். 10 மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்குது. உங்கள் சாய்ஸை தேர்ந்தெடுத்து இதில் சரியான ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்துட்டீங்க. உடனடியாக டீம் சியினுடைய இன்னொரு பங்கேற்பாளர் பிரீத்தி. நாங்களாம் ஊருக்குள்ள பல ரவுடிகளை பார்த்தவங்க, தெரியும்ல, எங்கள் பழங்கானத்த பகுதியில் வந்து கேட்டு பாருங்க, நாங்களாம் பதில் சொல்லாத கேள்வியே கிடையாது அப்படின்றாங்க. வாங்காத மதிப்பெண்கள் இல்லையாமா? ஓகே, உங்களுடைய லாட் நம்பர் என்ன? ஏற்கனவே 3, 7, 9 இந்த 3 எண்களை தேர்ந்தெடுத்துட்டாங்க. இதை விடுத்து நீங்கள் வேறு ஏதாவது எண்ணை தேர்ந்தெடுக்கலாம். நம்பர் 12. It's a very good answer. Number 12. உங்களுக்கான கேள்வி, ஏன் 12 ரொம்ப பிடிக்கும்? திருவிவிலியத்தில் 12 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏதாலும் ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்லுங்க. 12 குலங்கள். சிறப்பு. சீடர்கள் 12 பேர். சிறப்பு. 2 தானே கேட்டீங்க. எடுத்து அளக்கிறது போல பிரீத்தி அவங்களுக்கு இந்த கேள்வி கேரண்டின்னு நினைக்கிறேன். அதுக்கு முதல்ல அதுக்கு மதிப்பெண் வாங்கிறதுக்கு முன்னாடி 2 கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கான். வாழ்த்துக்கள். கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இப்படி அடிச்சு நடத்துறாங்களே பிரீத்தி. அவங்க பேர்லயே தீ இருக்கு, அதனால நெருப்பு. உங்களுடைய கேள்வி, ஆண்டவருக்கு பலியிடப்படும் ஆடு மாடு இவற்றின் முன்னந்தொடை டேஷுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதாவது அந்த டேஷ் அப்படின்றது யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும்? ஆப்ஷன் ஏ இறைவாக்கினருக்கு, ஆப்ஷன் பி குருவுக்கு, ஆப்ஷன் சி அனாதைக்கு. இந்த ரியாக்ஷன்லாம் வச்சு பார்க்கும்போது ஆப்ஷன் பி குரு. என்ன காரணம்? நான் இதை நான் படித்தேன் பைபிளில், கீழே வரும்னு நினைக்கிறேன். கீழே வெற்றிடமாக தானே இருக்கும், நடுவில் தான் கொடுத்துருப்பாங்க, முழு பேசேஜ் கொடுத்துருப்பாங்க. இறைவாக்கினர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுக்கு முன்னாடி அக்கா உங்களுக்கு உங்களோட இறைவாக்கினர் பத்தி இதுல அவ்வளோக்கா இல்லை, குரு லேவியர் அதுதான் மாற்றி மாற்றி வந்துட்டே இருக்கும். இறைவாக்கினர் பத்தி சொல்றதே இருக்கு, ஆனால் குரு தான் ஆன்சர். எனக்கு ஒன்றும் இல்லை, தவறாக பதில் சொன்னீங்கன்னா அந்த கேள்வி டீம் ஏக்கு போயிடும், அவ்வளோதான். நான் எச்சரிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. தட்ஸ் யுவர் ஃபைனல் சாய்ஸ். லாக் பண்ணிடலாமா? பி குரு. குரு. அவங்க இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பதில் சொல்லும்போது நானும் கான்ஃபிடென்ட்டாக தான் மதிப்பெண் கொடுத்தாகணும். 10 மதிப்பெண்கள் உங்களுக்கு. நான் 10 மார்க்ஸ்ன்னு சொல்லியிருக்கணும், ஆனால் பார்த்தீங்கன்னா பிரீத்தி மேலே இருக்கக்கூடிய அச்சத்தால 10 மதிப்பெண்கள்னு வந்துருச்சு. மொத்தமாக டீம் சியும் உன் சாய்ஸ் என்ன இந்த சுற்றுல 20 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். 2nd சுற்று டீம் ஏ, இதுல ஃபைனல் கண்டெஸ்டண்டா இருக்காங்க, உடனடியா போயிடலாம். ஓகே ஜெஸ்ஸி, வாட்ஸ் யுவர் சாய்ஸ்? உங்கள் சாய்ஸ் என்ன? எந்த நம்பர்? 3, 7, 9, 12. சோ யூ கேன் சூஸ் ஃப்ரம் 1, 2, 4, 5, 6, 8, 10, 11. இந்த எண்கள்ல இருந்து ஏதேனும் ஓர் எண்ணை தேர்ந்தெடுக்கலாம். 2. ஷூர். உறுதியாக? உறுதி. ஓகே, நம்பர் 2 இஸ் தி டீம் ஏஸ் ஜெஸ்ஸிஸ் சாய்ஸ். டேஷ் என்னும் இடத்தில் திருப்பேரவை கூடியது. எந்த இடத்தில் கூடியது? ஆப்ஷன் ஏ அடைக்கல நகர், ஆப்ஷன் பி சியோன், ஆப்ஷன் சி ஒரேபு. சியோன். பாத்துக்கங்க, ரைட் ஆன்சரா? அடைக்கல நகர், சியோன். சீனா இல்ல, சியோன், ஆப்ஷன் சி ஒரேபு. அது டீம் பிக்கு. உங்களுக்கு மதிப்பெண் கிடைச்சா என்ன, கிடைக்கலன்னாங்க, அதானே 20 மதிப்பெண் வாங்கிட்டீங்கன்ற எண்ணம். பாத்துக்கிறேன், டக்குன்னு சொல்லுங்க. முடிவு பண்ணிட்டீங்கன்னா லாக் பண்ணிடுங்க, நான் சொல்ல தான் முடியும். ஷூரா? என் டேஷ் என்னும் இடத்தில் திருப்பேரவை கூடியது. ஓரேபு இஸ் த ரைட் ஆன்சர். 10 மதிப்பெண்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோஸ்வின், எனக்கா அடுத்து நமக்கு கேள்வியே வந்துடக்கூடாதே. அதாவது தலைக்கு மேலே ஒரு மலை ஒன்று கட்டியிருக்கீங்களே, இந்த மலை என்ன பாறைகளால் ஆனது நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா? நல்லா இருக்கு, இந்த பஃப்னு இருக்கு பார்த்தீங்களா, நல்லா இருக்கு. இந்த மலைக்கு பேர் என்ன? வேற பேர் எதுவும் இல்லையா? சரி பரவாயில்ல, நேரடியாக கேள்விக்கு போயிடலாமா? வாழ்த்துக்கள். இந்த மலை இன்னும் ஓங்கி உயர்வதற்கு. ஓகே, உங்களோட சாய்ஸ் என்ன? இதுல எந்த எண்ணை தேர்ந்தெடுக்க போறீங்க ஜோஸ்பின்? 5.
வைத்திருக்காதே. எதுல வைத்திருக்க கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு இணைச்சட்ட நூல் 25 அதிகாரம் 13 இறைவசனம். இவங்க சரியா சொல்றாங்களான்னு பைபிள் இருந்தா உடனடியே புரட்டி பாத்துருங்க. ஆப்ஷன் ஏ எதில் வைக்க கூடாது, ஆப்ஷன் ஏ வீட்டில், ஆப்ஷன் பி நாட்டில், ஆப்ஷன் சி பையில். நாட்டில் முடிவு பண்ணிக்கங்க. எடை கற்களை எங்க வைப்பாங்க, நாட்டில் வைப்பாங்களா? சிந்திச்சுக்கங்க. என்ன அங்க சிக்னல் கொடுக்குறீங்க இல்லையா? ஜோஸ்பின் மலையளவு உயர்ந்திருக்கும் என்று நினைத்தேன் உங்களது எண்ணம். எடை கற்களை, சாதா எடை கற்கள் இல்லை, ஏமாற்று எடை கற்களை உன் டேஷில் வைத்திருக்காதே. டீம் சியிலிருந்து அவங்க வென்சி. எனக்கு பதில் தெரியும், நான் சொல்ல மாட்டேனே. ஓகே, விச் இஸ் த ரைட் ஆன்சர்? சி பையில். இப்ப நாட்டில்னு சொன்னீங்க. உங்கள் பையில் 10 மதிப்பெண்கள் வந்து சேர்கின்றது. டீம் ஏ Totally got 20 points. வாழ்த்துக்கள். கடைசி வரைக்கும் உள்ள லவக்கு லவக்குன்னு இருந்ததா, என் பையில மதிப்பெண் வருமா வராதா அப்படின்னு சிந்திச்சுட்டு இருந்தீங்க அப்படிதானே? ஓகே, எப்படி அந்த உணர்வு, அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா உங்களுக்காக? எப்படி உங்களுக்கு தேர்வு வரையிலலாம் இதே போலதான் டீச்சர்ஸ் வந்து சொல்லுவாங்களா? என்னம்மா இல்லை, இதுக்கு பேர் தான் மகிழ்ச்சியில வாயடைச்சு போறதுன்றது. நான் வாழ்க்கையில இது வரைக்கும் 10 மதிப்பெண்களை முழுசா கண்ணில் பார்த்ததே இல்லையே. அப்படிலாம் இல்லையா, இப்ப மட்டும் வாய் வருது பேசுறதுக்கு. வாழ்த்துக்கள். மொத்தமா இந்த 2வது சுற்று இனிதே நிறைவு பெறுது. டீம் ஏ பி சி மூன்றினுடைய மதிப்பெண்களை பார்த்தலாம். நம்ம தொடங்கினது டீம் பி ல இருந்துதான். 10 கூட்டல் 10 20 மதிப்பெண்கள் அவங்க வாங்கியிருக்காங்க. அடுத்ததா எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கினாலும் பணிவே தனது ஆடை என அணிந்திருக்கக்கூடிய டீம் சி 10 கூட்டல் 10 20 மதிப்பெண்கள். அடுத்ததா ரப்பர் உருட்டி விளையாடிய 2வது சுற்றை இனிதே நிறைவு செய்திருக்கக்கூடிய டீம் ஏ ஜெஸ்ஸி அண்ட் ஜோஸ்பின். எப்பயுமே மலர்ந்த முகமா இருக்கிறாங்க, எதை பத்தியுமே கவலைப்படுறது கிடையாது. 10 கூட்டல் 10 20 மதிப்பெண்கள். அணினா இப்படி எல்லவோ இருக்க வேண்டும். அணி வாழ்த்துக்கள். 3வது சுற்றுல இவங்களை கூட்டிட்டு போகலாம். நம்மளுடைய நோக்கம் இதே போல ஜாலியா நிறையா விஷயங்கள் இருந்தாலும் கூட இறைவார்த்தையை, அதில் இருக்கக்கூடிய சொற்றொடர்களை, கருத்துக்களை, மைய புள்ளிகளை மக்களாகிய உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் மாதா தொலைக்காட்சியின் மூலமாக அப்படின்றது மட்டும்தான் முதன்மையான நோக்கம். மாதா தொலைக்காட்சியினுடைய நடுமண்டலம் மதுரை சதங்கை கலை மையம் வழங்கிட்டு இருக்கக்கூடிய சிறப்பான நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை 7 மணிக்கு இளையோருக்கான சிறப்பான விவிலிய வாசிப்பை மையப்படுத்தியது. இன்னைக்கு பதுவை அந்தோணியார் ஆலயம் பழங்கானத்திலிருந்து பழம்பெருமைகளோட விளையாடிட்டு இருக்கிறாங்க. இணைச்சட்ட நூலினுடைய விவிலிய பகுதியை நமக்கு விவரித்து நான் உங்க டோங்கிரி டேவிட் 3வது சுற்றுல உங்களை வந்து சந்திக்கிற ஒரு சின்ன இடைவேளை உங்களுக்கு. வாழ்த்துக்கள். இப்போ 3வது சுற்று உங்களை வச்சுதான் இங்க குத்துவிளக்கேத்தி தொடங்கி வைக்க போறோம். எப்படி உணர்றீங்க? கடந்த 2 சுற்றுகள்ல செம்மைய மதிப்பெண் வாங்கினீங்க, இதுலயும் வாங்கிடுவீங்களா? வின்சி, ஐயோ என்கிட்ட திரும்ப திரும்ப கேள்வி கேக்குறாரே, இந்த 3வது சுற்று நான் எப்படி அணுகுவேன்? We try our best. நல்ல பதில். வாங்க, come on, let's give a big round of applause to Team C. Come to this. வாங்க இந்த place. வாங்க, please come to the place. அந்த இடத்துல நின்னுக்குங்க.
நம்முடைய மூன்றாவது சுற்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விவிலிய பகுதியிலிருந்து ஏதேனும் ஒரு சிறப்பான இறை சுற்றொடரை அவங்களுக்கு ஜம்பிள் வேர்ட்ஸ் போல மாற்றி வச்சிருப்போம். வார்த்தைகளை ஒரு இறை சுற்றொடரில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை மாற்றி வச்சிருப்போம். அதை சரியா காயின் பண்ணி எடுத்து ஒட்டணும். இதுக்கு அவங்களுக்கு 5 மதிப்பெண்கள், 30 செகண்ட்ஸ். அடுத்து அடுக்கிறதுக்கு அவங்களுக்கு 15 மதிப்பெண்கள், 1.5 மணித்துளிகள், which means 1.5 minutes, 90 seconds, team C, your time starts now. பாருங்க பாருங்க பாருங்க, டீம் சிக்கு வந்திருக்க கூடியது. ஆஹா, எனக்கு என்னமோ திடீர்னு காட்டுக்குள்ள இருந்து சத்தம் வந்தது போல ஒரு பிரளயம். தீமையை உன்னிடம் இருந்து அகற்று. கொஞ்சம் மாத்தி வைக்கணும், முதலுக்கே மோசமாயிடும். பாத்துக்கங்க, கொஞ்சம் மாத்தி வைக்கணும். அகற்று சரிதான், மேக் இட் ஃபாஸ்ட், கரெக்ட் தான். ஐயோ தப்பு பண்ணிட்டீங்களே, ஏ சரியா தான் ஓட்டிருக்கீங்க, போங்க, கரெக்டாக எடுத்து ஓட்டிட்டீங்க, அடுத்து எடுக்குங்க. நேரம் போயிட்டு இருக்கு, நேரம் போயிட்டு இருக்கு. இதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. நீங்கள் இப்படி வாங்க, இப்படி வாங்க, இப்படி வாங்க, இப்படி வந்துருங்க. முதல் எழுத்து என்ன? உன்னிடம் இருந்து ஊ. சிறப்பு. ஐயோ பிரீத்தி, இவ்வளோ அறிவாளிப்புள்ளன்னு எனக்கு தெரியாதே. ஊ, இன், இன் எங்க, இன்னு. நீங்கள் இந்த பக்கம் வாங்க. அந்த பார்டர் தாண்டி நீங்களும் வரக்கூடாது, நீங்களும் இந்த பக்கம் வந்துடக்கூடாது. உன்னிடம் மீ இருந்து, அப்ப உன்னிடம் இருந்து எவ்வளவு? 8 தீமையை வந்து 3. அப்ப 8+3=11, 11+4=15. அப்ப 15 எப்படி ஃபார்மேட் பண்ணலாம் பாத்துட்டு இருக்காங்க. பொறுத்து, அப்படி வந்துருங்க. உன்னிடம் இருந்து தீமையை, யார பார்த்து தீமையின் கை கட்டுறீங்க? கூட பிறந்த தங்கச்சியை பார்த்தா தீமைன்றீங்க? பாத்துக்கோ, ஏதோ சொல்றாங்க. இந்த பக்கம், இந்த பக்கம் நில்லுங்க. நீங்க எப்படி வாங்க, இப்படி வாங்க, மாத்தி வைங்க. நீங்க இப்படி கூட போலாம். யாரம்மா துப்பு துப்புன்னு துப்புறீங்க? தூவா, தீ தீ தீ, மை மை மை. இப்படி ஒரு பாசையை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. தூ தூ தூ, மை மை மை. ஆஹா, ஏ வைக்காம இருக்க பாரு. போச்சு, நேரம் போயிட்டு இருக்கு. 10 செகண்ட், ஒன்லி 10 செகண்ட். போச்சு, தள்ளு தள்ளு தள்ளு. போச்சு போச்சு. 5, 4, 3, 2, 1. உங்களை முதல்ல அகற்றணுமா இந்த செட்ல இருந்து? சரியாதான் வச்சிருக்கீங்களா? உன்னிடம் இருந்து, சூப்பர். உன்னிடம் இருந்து தீமையை, கரெக்ட், 11 ஆச்சு. அகற்று 6 அடுத்து. இங்கே 5 நீங்கள் பதிலாக 4 வச்சுருந்துருக்கலாம். 4+3+2+1 அப்படின்னு சொல்லி நமக்கு தேவை அந்த முக்கோண வடிவம், ஒரு பிரமிட் ஷேப் போல கோபுர வடிவத்தில் இந்த இறை சொற்றோட நீங்கள் அடுக்கியிருந்துருக்கணும். என்ன கொஞ்சம் பதட்டப்பட்டுட்டீங்க, படப்பிடிப்பாயிடுச்சு. இருந்தாலும் கொஞ்சம் முன்னப்பின் இருந்தாலும் 6, 5, 4 ஓரளவுக்கு நல்ல ஃபார்மேட் தான். அதனால் 3 புள்ளிகள் உங்களுக்கு ஹோகையாவாகுது, 12 புள்ளிகள் வழங்கப்படுகின்றன. டோட்டலா டீம் சி 4+12 16 points. உங்களோட இடத்துக்கு போயிடலாம். வாழ்த்துக்கள். ஞாயிற்றுக்கிழமை 7 மணிக்கு நம்முடைய நிகழ்ச்சி இளமை இனிமை இறை வார்த்தை. நிகழ்ச்சியில் மொத்தம் 3 சுற்றுகள். நடிக்கிறேன், கடிக்காமல் பதில் கூறு. 2வது சுற்று உன் சாய்ஸ் என்ன மதிப்பெண்கள் கொடுத்துட்டோம். 3வது சுற்று இது, எடுத்து ஒட்டு, அடுத்து அடுக்கு. இந்த சுற்றுல மொத்தம் 5+15 20 points தெரியும் உங்களுக்கு. இணைச்சட்ட நூலில் இருந்து இறை சொற்றொடர்கள் சிறப்பாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. வைகை நதி அலை என, கரை புரண்டு ஓடும் வெள்ளம் என, என்னைக்கிடா வைகையில தண்ணி போச்சுன்றீங்களா? இருந்தாலும் அப்படி ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. இணைச்சட்ட நூல் 18-25 வரைக்கும் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இதுல இடைப்பட்ட நிறைய வரிகள்லாம் வருது, அதுல லேவியர் ஆகமத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களும் வருது. இதற்கு பிறகு நம்ம படிக்க போற, தேர்ந்தெடுக்க போற யோசுவா ஆகமத்தினுடைய இறை சொற்றொடர்களும் இதுல வருது. இணை சட்டத்தினுடைய சிறப்பு இதுல அடங்கியிருக்கு. சோ அதிலிருந்து ஒரு இறை சொற்றொடரை இவர்களுக்கு வழங்கி இருக்கிறோம். எடுத்து ஒட்டவும், அடுத்து அடுக்கவும். லெட்ஸ் இன்வைட் டீம் ஏ, வாங்க. ஜெசி அண்ட் ஜாஸ், ஜோஸ்பின், வாங்க 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 வாங்க. நான் தலையில் ஏதோ வேகத்தடைன்னு நினைச்சேன். பரவாயில்ல ஜோஸ்பின், உங்கள் பங்குக்கு நிறையா பணிகள்லாம் செய்கிறீங்க. எப்படி உங்களுக்கு எத்தனை வார்த்தைகள் அடங்கி இறை சுற்றுவர் வந்திருக்கு? 4. என்னவா இருக்கும், ஏதாவது கணிப்பு இருக்கா? இல்லை, தெரியலையே. அதைத்தான் நீங்கள் குப்பரகம் போட்டு மூடி வச்சுருக்கீங்களே. இப்போ தான் குக்கரை ஓப்பன் பண்ணணும். உள்ளே இருக்கிற சோறு என்ன, குழம்பு என்ன அப்படின்றத நாங்கள் சாப்பிடணுன்றாங்க. ஒலி வாங்கியை கொடுத்துருங்க. ஜெஸ்ஸி, நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் வாங்குவீங்க?
தெரியல சார். இங்க வந்திருக்கிறதுலயே ரொம்ப குழந்தைத்தனமான குரல் யாரோடதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஜெஸ்ஸியோடது தான். அதை நாங்க இந்த நேரத்துல சொல்லிக்க விரும்புறோம். அப்படிதானே ஜெஸ்ஸி? குழந்தைங்க டிவி எல்லாம் நிறைய பாப்பாங்க போல, அதை கொடுத்துருங்க. ஜெஸ்ஸி, இப்போ நீங்க எடுத்து ஓட்டுறதுக்கு 5 மதிப்பெண்கள், அடுத்து எடுக்கிறதுக்கு 15 மதிப்பெண்கள். இங்க 30 செகண்ட்ஸ், அங்க உங்களுக்கு 90 செகண்ட்ஸ். டோட்டலி 2 மினிட்ஸ். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. நேரம் போயிட்டு இருக்கு, 5 வினாடிகள் போயிடுச்சு. 120 வினாடிகள்ல உங்கள் சூப்பர். ஏதோ தப்பு பண்றீங்க பாருங்க. நீங்க கலங்க வேணாம், அடுத்து எடுக்கலாம். முட்டியாச்சு, தள்ளி வச்சுக்கங்க. முதல் எழுத்து ஊ, அடுத்து இங்கு கா. கொஞ்சம் தள்ளி வைங்க, அப்படின்னா நீங்க எடுக்க முடியும். உங்கள் 4 எழுத்துக்கள் அடிக்கிட்டாங்க. இதயம், உங்கள் இதயம் 4+4=8. கலங்க 4, வேண்டாம் 4, எல்லாமே இன்னைக்கு 4 நாளா இருக்கு. இவங்களுக்கு 4 நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், அதனாலதான் 4 நாளா வந்திருக்கு. உங்கள் இதயம், கலங்க, வேண்டாம், எல்லாமே 4 4 4 4. ஃபார்மட் போயிட்டு இருக்கு, பக்கத்துல வைங்க. சூப்பர். இதயம், ஏமா விரைவா. டீம் சி, ஐயோ அடிக்கிறவனுங்க போல் இருக்கே, டைமுக்குள்ள அடிக்கிறவங்க போல் இருக்கே, மதிப்பெண் வாங்கிடுவாங்க போல் இருக்கே. கலங்க, சூப்பர். இவங்களோட எண்ணம் கலங்காது இருக்குது, அதனாலதான் எந்த கலங்களும் இல்லாம வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வே இன், நேரம் போயிட்டு இருக்கு, மேக் இட் பாஸ் போச்சு. ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கீங்க, ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கீங்க. நேரம் போயிட்டு இருக்கு, அதையும் மனசுல வச்சுக்கோங்க. நேரம் போயிட்டு இருக்கு, நேரம் விரைந்து கொண்டு இருக்கிறது. ஜெஸ்ஸி, உங்களுக்கு நேரம் போயிட்டு இருக்கு. ஐயோ பாத்துக்குங்க, ஐயோ அம்மா டம்ளருக்கு வலி போகுதுமா, இப்படி போட்டு உடைக்கிறீங்க. மேக் இட் ஃபாஸ்ட். என்ன தலையில வச்சுக்கோங்களேன், வச்சுக்கிறீங்களா? என்னது இது? கவுண்ட் டவுன், 5 4 3 2 1. டைம்ஸ் அப், முடிஞ்சு. நம்ம மதுரைக்கு சிறப்பு பெறக்கூடிய இந்த யானை மலை இருக்குது பாத்தீங்களா, யானை மலையினுடைய தலையில ஒரு கப்ப கவுத்தி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஜெஸ்ஸி, ஜோஸ்பின், என்னே ஒரு அருமையான பிரமிடு. இப்படிப்பட்ட பிரமிடை நீங்க எகிப்துல கூட பார்க்க முடியாது, அப்பேற்பட்ட ரொம்ப அழகான பிரமிடு. என்னம்மா இது, நடுவில் கொஞ்சம் நடுவில் 4 டம்ளர் இருக்கானா? ஒரே அடி அடிக்கிட்டீங்களோ, பதட்டத்துல வரல, ஒரே படப்பிடிப்பு ஆயிடுச்சா? நான் எதுவும் கிளப்பிட்டேனா உங்களை? உங்கள் இதயம் எனக்கு உண்மையில கலங்குவே. ஆக நல்லா இருக்கு இந்த தமிழ் சொல்ற கலங்குவே. நான் இது வரைக்கும் ரன்வே ஒன்வே எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், இன்னைக்கு தான் கலங்குவே கேள்விப்படுறேன். அதுவும் பழங்காலத்தை பங்கு சேர்ந்த இந்த இளையோர் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. மதிப்பெண் என்னன்னு பார்த்தலாம். இதுக்கு வேலை இவங்களை வச்சு எடுக்க வேணாம். எடுத்து ஓட்டுனதுக்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கணும் உங்களுக்கு? 5க்கு கொடுத்துடலாம். வாழ்த்துக்கள், 5 பாயிண்ட். அடுத்து அடு அடுக்குனதுக்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கணும் உங்களுக்கு? 15க்கு மேலே கொடுக்கக்கூடிய ஆண்டவர் உங்களுக்கு வழங்கி இருக்கும் மதிப்பெண்கள் அங்க 5, நீங்க 8 கேட்டீங்கன்னா 9 மதிப்பெண்களா கொடுக்கற வாழ்த்துக்கள். இப்பதான் டீம் சிக்கு கொஞ்சம் அப்படி மேல் மூச்சு கீழே இறங்கிருக்கு. ஓ, just 14. பாத்துக்கலாம், டேக் கேரியா, டேக் கேரியா அப்படி சொல்லி வாழ்த்துக்கள் டீமே. உங்களுடைய மதிப்பெண்கள் மொத்தம் (9+5=14) மதிப்பெண்கள். வாழ்த்துக்கள், கங்கிராச்சுலேஷன்ஸ் டீம் ஏ. வெற்றி புன்னகை, பூரிப்பில் வரும் புன்னகைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த முகங்கள் தான், நல்லா பாத்துக்கீங்க. தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், அவர்கள் இறைவனை காண்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவனை மனதிற்குள்ளாகவும்
உலகத்தில் தாங்கள் செய்த நன்மையின் காரணமாகவும் காணக்கூடியவர்கள் தூயவர்களாக, அதாவது புனிதர்களாக நிலை நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க நம்முடைய கிறிஸ்டியானிட்டியின் அடிப்படையில். அந்த அடிப்படையில் பதுவை அந்தோனியார் எனும் புனிதரின் பெயர் தாங்கி இருக்கக்கூடிய நம்ம பழங்கானத்தம் பங்கைச் சேர்ந்த இளையோர் சிறப்பாக விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஒன்ஸ் அகெயின் வில் கிவ் எ கிளாப். இப்ப நம்ம விளையாடிட்டு இருக்கக்கூடிய இந்த சுற்று எடுத்து ஒட்டு அடுத்து அடுக்கு, அதாவது புலகாங்கீதத்துல கை தட்டுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்களை போல யாராவது மதிப்பெண்கள் வாங்குறதுக்கு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி டீம்ஸ் அப்படி கை தட்டுறாங்க. இருந்தாலும் நாங்க அவங்களை அடிக்கிறதுக்கு அவங்களை முந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி டீம் பி காத்துட்டு இருக்கிறாங்க இந்த விளையாட்டை விளையாடுவதற்கு. லெட்ஸ் சியர் அப் டீம் பி. வாழ்த்துக்கள். ஷெரில், ஏதோ அங்க நின்று கனெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்களே, எப்படி ஒட்டுறதுண்ணா? ஓகே, மத்த அணியினர்லாம் எப்படி விளையாண்டாங்க? டீம் ஏ அண்ட் சி எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். எங்க இது ஃபுட்பால் பிளேயரா? நீங்க எத்திலாம் விளையாடுறீங்க? தட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மேன். அதாவது நிறைய புண்ணியம் செஞ்சிருந்தா தான் இதை போலலாம் நல்ல விஷயங்கள் கிடைக்கும்னு. மற்றவங்களுக்குலாம் மூணு வார்த்தை நாலு வார்த்தைன்னு இருந்தா உங்களுக்கு அஞ்சு வார்த்தை எடுத்து ஓட்டுறதுக்கு எப்படி பாக்குறீங்க? இந்த புண்ணியத்தை அள்ளி கொடுத்துருக்காங்க. ஆண்டவர் கிள்ளி கொடுப்பாருன்னு பார்த்தா எங்களுக்கு அள்ளி கொடுத்துருக்கிறாரு. நாங்க இப்ப கொடுப்போம்ல மதிப்பெண், அள்ளி அள்ளி கொடுப்போம் பாருங்க. ஓகே, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஷோ பி ஷோபா ஷோபா ஷோபா. ஓகே ஷோபா, அங்க பாக்கும்போது விண்ணகத்தில் இருக்கக்கூடிய இறைவனை நோக்கி வேண்டிட்டு இருந்தது போல தெரிஞ்சதே ஷோபா. கொஞ்சம் டென்ஷனா இருக்கு, படப்பிடிப்பா இருக்கு. ஓகே, பண்ணிடலாம். உடனடியா நம்ம விளையாட்டுக்குள்ள போயிடலாம். படைப்பினுடைய தொடக்கத்தை சொல்லக்கூடிய தொடக்க நூலிலிருந்து விடுதலை பயணம், அதைத் தொடர்ந்து லேவியராகமம். லேவியராகமத்தில் தூய்மையும் வாய்மையும் எப்படி ஆண்டவரால் தேர்ந்தெடுத்தப்பட்டு நிலைநிறுத்தப்பட்ட குருக்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதைத் தொடர்ந்து எண்ணிக்கை, இஸ்ரேல் குலங்கள் எத்தனை, அவங்கள் எப்படியெல்லாம் பிரிக்கப்பட்டாங்க அப்படின்னு ரொம்ப சிறப்பாக சொல்லக்கூடிய எண்ணிக்கை நூலை தொடர்ந்து நாம் இருக்கக்கூடிய பகுதி இணைச்சட்ட நூல். எஸ், கானான் தேசத்தை அடைவதற்கு முன்பாக இஸ்ரேல் மக்களுக்கு கடந்து வந்த பாதையை தெளிவுபடுத்துவதும் அவர்களுக்கு முறைமைகளையும் வரைமுறைகளையும் மோசே சொல்லி உயிர் விடுக்கூடிய அந்த யோர்தான் ஆற்றுக்கு கிழக்கே அந்த பகுதி மோவாபு அப்படிங்கிற நாட்டில் உயிர் விடுறது, இதெல்லாம் சிறப்பாக அமைந்திருக்கக்கூடிய இணைச்சட்ட நூலிலிருந்து நம்ம கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில 18வது அதிகாரத்திலிருந்து 25வது அதிகாரத்துக்குள்ள ஏதேனும் ஒரு இறைச்சொற்றொடர் இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கு. இப்ப எடுத்து ஒட்டு அடுத்து அடுக்கு மூன்றாவது சுற்று. இங்க அதி 5 மதிப்பெண்கள், அங்க 15 மதிப்பெண்கள். Your time starts now, team B. Come on. 5 வார்த்தைகள் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 1, 2, 3, 4, 5. அந்த அடிப்படையில நான் இப்படிப்பட்ட ஒரு ஃபார்மட்டை வாழ்க்கையிலே பார்த்ததில்லை இந்த ஷோல. போர் அடிக்கும் சூப்பர் மார்டின், ஏதோ ஒரு வார்த்தை மாறி இருக்கு பாருங்க. அப்படி சொன்னா அப்படி நிக்க கூடாது, ஓடிடணும். போர் அடிக்கும் மார்டின் வாயை கட்டாதே. இப்படியே பேசிட்டு இருந்தா நம்ம வாயை கட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். டீம் பி, முதல் எழுத்து என்ன? போ. போ இர். எத்தனை எழுத்துகள் இருக்கு? போ இர் 2, அடிக்கும் 5, 7, மார்டின் 4. அப்ப 7 கூட்டல் 4 11. வாயை இக்க 11, 3, 14 14 கூட்டல் 4 18. 18 எழுத்துக்கள். வா 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 வா. ஏ டீ டீ டீ, ஏன் காலையில சாப்பிடலையா அக்கா? ஃபைதாங்கா வைக்கணும். என்னக்கா நீ அக்கா கேக்கா அப்படி பண்ற? ஏ எக்ஸ்ட்ரா ஒண்ணு வேணும். பாத்துக்கங்க. கொலாயடி சண்டையில கோல்டு மெடல் வாங்கிருப்பாங்க போல் இருக்கு. இங்க இக்கு இக்கு, உங்களுக்கு இக்கு வைக்க போறாங்க. அக்கா 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 அக்கா, நல்லா எடுக்கிறீக்கா. அப்படியா? என்ன திருப்புங்க, நேரம் போயிட்டு இருக்கு. இருக்கு போர் அடிக்கும் என்னமா? நல்லா இருக்கே, பரவசமா. 5, 4, 3, 2, 1 டைம்ஸ் ஆப். நிறைவேறிட்டு, எல்லாம் நிறைவேறிட்டு. நீங்க என்ன அழகிப்பட்ட வாங்கினது போல, ஐயோ என்ன மதிப்பெண்ணே சொல்லல. போர் நைஸ். அடிக்கும் டீம் சி கீழே குனிஞ்சு பாக்குறாங்க. மதிப்பெண் போயிருக்குமோ? அடிக்கும் வெரி நைஸ் மார்டின். வாயை
வாயை இக்கு, கரெக்டா இக்கு வச்சிருக்காங்க. கட்டாதே. ஃபேண்டாஸ்டிக். எடுத்து ஓட்டினதுக்கு 5 மதிப்பெண்கள், அடுத்து எடுக்கிறதுக்கு நம்முடைய மாதா தொலைக்காட்சியினுடைய இந்த அழகான இடத்திற்கு ஒரு மதிப்பிற்குரிய நபர் வந்திருக்கிறாங்க. இவர்களுக்கெல்லாம் சான்றிதழ் கொடுத்து கௌரவம் செய்வதற்காக பழங்கானத்தம் பங்குல இந்த இளையோரை சிறப்பாக வழிநடத்தக்கூடிய அருண் சகோதரி, அவங்க பெயர் எலிசபெத் ராணி, அங்க இருக்கக்கூடிய ஆர்சி ஹை ஸ்கூல்ல ஆசிரியையாய் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. சிறப்பாக ஆசிரிய பணியையும் செஞ்சுட்டு இதை போல மேய்ப்பு பணியும் செய்யக்கூடிய ஒருத்தவங்க இன்னைக்கு கூட வழி நடத்தி கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பழங்கானத்தம் பங்குல அலோசியஸ் கொன்சகா அப்படின்ற புனிதரை பேட்ரனாக வைத்து செயல்படும் காங்கிரிகேஷன்ல சுப்பீரியராகவும் இருக்கிறார்கள். லெட்ஸ் இன்வைட் சிஸ்டர் டு பி ஹியர். வாங்க, வாழ்த்துக்களோட. சிஸ்டர் எலிசபெத் ராணி அவர்கள், இவங்களுடைய கரங்களால இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் நம்ம ஆயர் அவர்களினுடைய கையெழுத்து பொறிக்கப்பட்ட இந்த சான்றிதழ் மாதா தொலைக்காட்சியின் மூலமாக வாஞ்சையோடு வழங்கப்படுகிறது. லெட்ஸ் இன்வைட் டீம் ஏ, ஜே ஜெசி லுடி. பேர்லயும் ஜே இருக்குது, இனிஷியலையும் ஜே இருக்குது, உங்க வாழ்க்கையும் ஜே ஜேன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். வாங்க ஜெசி, கமான். அடுத்ததா டீம் ஏனுடைய இன்னொரு பங்கேற்பாளர், அந்த எதிர்நோக்கு பார்வையோட இருக்கக்கூடிய ஜோஸ்பின், வாங்க வந்து சான்றிதழ் பெற்றிருக்கங்க. எங்களை எப்ப கூப்பிடுவீங்க அப்படின்னு வழிமேல் விழி வைத்து காத்திருக்கக்கூடிய டீம் பி யினுடைய முதல் பங்கேற்பாளர், பாருங்க அவங்க இனிஷியல்லையும் ஜே இருக்கு, அப்ப ஒரே ஜே ஜே இருக்காங்கப்பா. ஜே ஷோபா, வாங்க. எம் ஷெரில் மரிய சாந்தினி, போராடுவோம் போராடுவோம் இறுதி வரை போராடுவோம் அப்படின்றத மனசுக்குள்ளே மைண்ட் வாய்ஸ் சொல்லிட்டு இருக்கக்கூடிய டீம் சி இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. மென் இன் ப்ளூன்னு கேள்விப்பட்டிருப்போம், இன்னைக்கு விமன் இன் ப்ளூ, சாரி கேர்ள்ஸ் இன் ப்ளூ. லெட்ஸ் இன்வைட் டீம் சியினுடைய முதல் பங்கேற்பாளர் மேத்தமெட்டிஷியன் ஏ மரிய வின்சி. அடுத்ததான் இந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல், எப்பொழுதுமே இந்த பங்கிற்கே குரலாக இருந்து ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரீத்தி, வாங்க வந்து சான்றிதழ் பெற்றுக்கலாம், கமான். இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது. பழங்கானத்தம் பங்கைச் சேர்ந்த இந்த இளையோருக்கு சிறப்பாக சான்றிதழ் கொடுத்து இந்த இடத்தில் கௌரவித்து ஆசிரியம் கொடுத்த நம்ம சிஸ்டர் எலிசபெத் ராணி அவர்களுக்கு ஒரு மனமார்ந்த கைதட்டுகளை நம்ம கொடுத்துடலாம். சிஸ்டர், உங்களுடைய இறைப்பணி இன்னும் சிறப்பாக உங்களுடைய சபையில் தொடரணும்னு சொல்லி நம்ம மாதா தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கிற எல்லார் சார்பாகவும் நம்ம சதங்கை சார்பாகவும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர், தேங்க்யூ.
நிகழ்ச்சியினுடைய முத்தாய்ப்புக்கு வந்துட்டோம். தேர்ந்தெடுத்த இன்றைய நாளினுடைய திருவிவிலிய பகுதியான இணைச்சட்ட நூல் என்ன அதிகாரம் சொல்லுங்க. டீம் சி கை கட்டிட்டு நிக்கிறீங்களே. இணைச்சட்டம் 18 முதல் 25 வரை. சிறப்பா சொல்லியிருக்கிறாங்க. இதுல இருந்து நம்ம இறை சுற்றோடர்கள் தேர்ந்தெடுத்தோம். நடிக்கிறேன் கடிக்காமல் பதில் கூறு, இரண்டாவது சுற்று. ஒன் சாய்ஸ் என்ன என்ன? ஆஹா, என்ன ஒரு அழகான குரல். இந்த மாடலிசனை எங்க கத்துக்கிட்டீங்க? உங்ககிட்ட இருந்துதான். ஆமா, ஈ அடிச்சாங்க அப்பியா. நான் தான் உங்களுக்கு இருக்கட்டும், பரவாயில்ல. நல்லா மதிப்பெண் வாங்கியிருந்தீங்க. ஆனா வரும்போதே தடபடலா வரீங்களே பிரீத்தி. இதை வந்து எப்படி பழங்காலத்துல இருந்தே கத்துக்கிறீங்களா? யார் கத்து கொடுத்தா உங்களுக்கு? இல்ல வரும்போதே ஒரு அதிரடியா கிளம்புறீங்க, அதிரடியா போறீங்க, அதிரடியா வரீங்களே. வீட்டுல இருக்கும்போது இப்படிதானா? சரி, இந்த இந்த மதுரையில அதுவும் குறிப்பா இந்த அஞ்சல் நகர் தாண்டி இருக்கக்கூடிய சில பகுதிகள்லாம் கொஞ்சம் ஓல்டு பில்டிங்லாம் இருக்குது. அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதிரடியா, சரியா? இந்த 7 கட்டை 8 கட்டன்லாம் சொல்றாங்கல்ல, அது என்ன கட்டை? அது வந்து சந்தன மரத்தால் ஆனதா, அல்லது தேக்கு மரத்தால் ஆனதா, அல்லது வேப்ப மரத்தால் ஆனதா? மரத்தால் ஆனது. இந்த கேள்வி உனக்கு தேவையா அப்படின்னு எனக்கு நானே சொல்ல வேண்டியது. நைஸ் பிரீத்தி, உங்களோட பதில் ரொம்ப ஸ்பான்டினியஸா இருந்ததுதான். ஜோஸ்பின், உங்களோட அணியினுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஓவரால் மாதா தொலைக்காட்சியில் முதல் முறையாக வந்திருக்கீங்க. உங்களுடைய பங்கை பற்றி சொல்லவும், இறை வார்த்தையை அறிவிக்கவும், மக்களுக்கு நல்ல சுப்பான விவிலிய துணுக்குகளை சொல்றதுக்கும் ஓவரால் அவார்ட் சேஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஜோஸ்பின். இதுக்கு மேல நான் கேள்வி கேட்டேன்னா நீ என்னன்னு கேட்கணும். நீங்க இவ்வளவு லென்த்தா பதில் சொன்ன கேள்வி கேட்டா நைஸ், ஆனா உங்க பதில் ரொம்பவே நைஸ். கை தட்டிங்க மாதிரி. எனக்கு என்னமோ நீங்க பிரீத்தியோட அசிஸ்டண்டா இருந்து சொன்னது போலவே இருந்தது. அது பக்கத்துல இருக்க அந்த குழந்தைக்கும் சொல்லுங்க. வெரி குட் சோபா, ஹவ் வாஸ் எக்ஸ்பீரியன்ஸ்? வெரி குட், வெரி குட். பரவாயில்ல, இவங்க கொஞ்சம் கூடுதலாக தான் சொல்லியிருக்கிறாங்க. மதிப்பெண் என்னன்னு பார்த்துடலாமா? அதுக்காக இவ்வளோ நேரம் நம்ம காத்திருந்தோம். பிரீத்தி, ஐ யூ ரெடி? யெஸ் ஐ அம் ரெடி. வாவ், வாட் அன் இங்கிலீஷ் மேன். ஓகே, சூப்பர். இப்போ மூன்று சுற்றுகளினுடைய அடிப்படையில் மூன்று அணியினுடைய மதிப்பெண்களையும் சொல்ல போகிறோம். முதல் அணி, ஐயோ பக்கு பக்குனுதே, மதிப்பெண் ஏற்கனவே தெரிஞ்சதுதான் சொல்லிடலாம். முதல் சுற்றுல டீமே, முதல் சுற்றுல 16 கூட்டல் ரெண்டாவது சுற்றுல 20+14 50 அடிச்சிருக்கிறீங்க. இப்போ வாழ்த்துக்கள் டீம் பி. அப்படி முகத்தை வச்சிருக்கிறாங்க. முதல் சுற்றுல 19, இரண்டாவது சுற்றுல 20, மூன்றாவது சுற்றுல 18, மொத்தம் 57 மதிப்பெண்கள். இப்போ டீம் சியினுடைய ஃபேஸ் ரியாக்ஷனை பார்க்கணுமே. முதல் சுற்றுல 20, இரண்டாவது சுற்றுல 20, மூன்றாவது சுற்றுல 16, 56 மதிப்பெண்கள். தொடக்கத்துல இருந்தே டாப்ல இருந்தாங்க, ஆனா மூன்றாவது சுற்று அவங்கள வச்சே தொடங்க வேண்டியதா போச்சுன்றதுனால போச்சே போச்சே. ஓகே, ஒரே மதிப்பெண்கள்ல, ஒரே மதிப்பெண்ல பி டீம் அப்படி வெற்றி பெற்று இருக்கிறாங்க. இருந்தாலும் உங்க ஃப்ரெண்டு தான். ஹவ் டு யூ ஃபீல், எப்படி இருக்கு இந்த உணர்வு? மேக்ஸ் பரீட்சை எழுதும் போது தான் தெரியும் ஒரு மார்க் நம்ம விட்டோம்னா அதோட பெயின் எவ்வளவு இருக்கும்னு. உண்மையாவே அது இருக்கு. ஓகே பரவாயில்ல, நான் வந்து எதிர்பார்த்தேன். ஆனா டீம் ஏ பாத்தீங்கன்னா 60க்கு 64 வாங்குவாங்க நான் எதிர்பார்த்தேன். ஆனால் எனக்கு அது ஒரு வருத்தம், 50 நிறுத்திக்கிட்டாங்களே அப்படின்னு. அது போதும் என்ற மனமே கோல்டு செய்யும் மருந்து அப்படின்னு சொல்லி வச்சதை நீங்க ரொம்ப அழகா கடைபிடிச்சிருக்கீங்க ஜெஸ்ஸி. வாழ்நாளில் இதை நீங்க கடைபிடிக்கணும்னு அன்போட கேட்டுக்கிறோம். ஸோ இன்றைய நடந்த நம்முடைய இளமை இனிமை இறைவார்த்தை நிகழ்ச்சியில வெற்றியாளராக டீம் பியை சேர்ந்த ஷோபா அண்ட் ஷெர்லி அறிவிக்கப்படுகிறார்கள். யூ ஆர் த வின்னர் டுடே. ஓ, எப்படி இருக்கு ஷோபா? ஹவு டு யூ ஃபீல்? யூ ஆர் த வின்னர். ஜெயிச்சது சந்தோஷம் தான். குளிர் ஜுரமா உங்களுக்கு? எல்லாருமே ஒரே பங்கு தான், யார் ஜெயிச்சான்னு. பெருந்தன்மை பக்கத்துல இருக்கிற ஷெரில்ட்ட கொடுங்க. ஷெரில் பாத்தீங்கன்னா குளிங்கி குளிங்கி சிரிக்கிறான். எங்களுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிடைச்சதுன்னு எங்களுக்கே தெரியலையே. அதான் ஷெரில், அதுதான் உண்மை. ஃபேக்ட் ஃபேக்ட். ஓகே, ஹவ் டு யூ ஃபீல்? ஈக்குவல் ஹாப்பினஸ். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கொஞ்சம் ஒரு பாயிண்ட் விட்டோம்ல, அந்த ஒரு பாயிண்ட்ல இப்ப ஜெயிச்சிட்டோம்னால ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்போ நீங்க அவங்கள எதிரியா தான் பாத்துக்கிங்க. டீம் காம்படிஷன் வந்தா பார்த்தா தான் வின் பண்ண முடியும். அப்ப நல்லா பாத்துக்கிங்க. அப்படின்னு இருக்காங்க. வாழ்த்துக்கள், கங்கிராட்ஸ். நீங்க
நம்ம மதுரை உயர்மறை மாவட்ட அளவில் இன்னொரு பங்கோட இன்னொரு அணியோட சேர்ந்து செம்மையாக டஃப் கொடுக்க போறீங்க. அதற்கு முன்னுமே வாழ்த்துக்கள். ஓவரால் இன்னைக்கு பழங்கானத்தை பங்கைச் சேர்ந்த பதுவை அந்தோனியார் ஆலய இளையோர் உங்களுடைய வாழ்க்கை சிறப்புறதுக்கும் இன்னும் வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் உயரமான இடத்துக்கு நீங்கள் போகிறதுக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக்கிறோம். இன்னும் உங்களுடைய இளையோர் இயக்கத்திலிருந்து உங்கள் பங்கையும் அதே நேரத்தில் கிறிஸ்தவத்தையும் இன்னும் வளர்த்தெடுக்கணும். உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவையும் நம்முடைய விவிலியத்தினுடைய வார்த்தைகளையும் மதிப்பீடுகளையும் வார்த்தெடுக்கணும்னு சொல்லி அன்போட மாதா தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லார் சார்பாகவும் அன்போடும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மற்ற மகிழ்ச்சி. மாதா தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த வாழ்த்துக்களை சொல்லிட்டு அடுத்த வாரம் இணைச்சட்ட நூலினுடைய இன்னொரு பகுதி, அவங்க யாரு எந்த பங்கு, இதே போல ரொம்ப அழகா பதில் சொல்லக்கூடிய இளையோர் எங்க இருந்து வராங்கன்றத உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துறேன். அடுத்த வாரம் உங்களை வந்து சந்திக்கிறேன். வார வாரம் சிறப்பாக இளையோரை வழி நடத்தி இறை வார்த்தையை அவர்கள் வாயிலாகவே நம்முடைய இல்லந்தோறும் இறையாட்சியை பறைசாற்றுவதற்கு சிறப்பானதொரு நிகழ்ச்சி மாதா தொலைக்காட்சியினுடைய நடுமண்டல மதுரை சதங்கை கலைமயம் சிறப்பாக வழங்கக்கூடிய நிகழ்ச்சியை தான் இன்று இரவு 7 மணியிலிருந்து இப்போ நிறைவடையக்கூடிய இந்த 8 மணி வரைக்கும் பார்த்து நிறைவு செய்கிறோம். இளமை இனிமை இறை வார்த்தை இன்று வந்திருக்கக்கூடிய பதுவை அந்தோனியார் பழங்கானத்தை பங்கைச் சேர்ந்த இளையோரோட நான் கிளம்பிக்கிறேன். என்னைக்குமே உங்க மனசுல சேஃப் லேண்டிங் தானாமா. இப்போதைக்கு உங்கள் விழிகளில் இருந்தும் செல்வத்துள் செல்வமான செவி செல்வத்தில் இருந்தும் டேக் கேர் சொல்லி நலம் வாழ என் வாழ்த்துக்களை சொல்லி டேக் ஆஃப் பாகிறது. நான் உங்க டோங்கிரி டேவிட். மாதா தொலைக்காட்சி தொடரட்டும் இல்லந்தோறும் இறையாட்சி. வணக்கம், வாழ்த்துக்கள், நன்றி.